சீரொன்று தொப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. தேசிக பிரபந்தம், அதில் அதிகார சங்கிரகம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து 23வது பாசுரம் நேற்று அனுபவித்தோம். வேதமறிந்த பகவர் வியக்க விளங்கிய செய் நாதன் வகுத்த வகை பெறும் நாம் அவனால் அடியார்க்கு ஆதரம் மிக்க அடிமை இசைந்து அழியா மறை நூல். அந்த பாசுரத்தில் நீதி நிறுத்த நிலை குலையா வகை நின்றனமே அப்படின்னு தெரிவித்தார். வேதாந்தங்களை நன்கு உணர்ந்த பாகவதர்கள் அந்த எப்பெருமானுடைய அடியார்களான நாம் அவன் அடியார்களான மகான்களுக்கு அன்புடன் கைங்கரியத்தை செய்ய முற்பட்டு சாஸ்திரம் கூறிய வழி பிறழாது நடந்தோம் அப்படின்னு சாஸ்திர ரீதிப்படி சாஸ்திரம் கூறிய வழிப்படி பாகவத தாசர்களாக இருந்தோம் இருப்போம் அப்படிங்கிறார். அடுத்த பாசுரம் 24வது பாசுரம், பிரபன்னன் சாஸ்திரங்களை மீறாமல் இருப்பது சாஸ்திரிய நியமனாதிகாரம்னு ரகசத்ரயசாரத்தில் 17வது அதிகாரம் அதிகார சங்கிரத்தில் 24வது பாசுரம், நின்றனம் அன்புடைவானோர் நிலையில் நிலமளந்தான் நன்றிது தீயதிதென்று நடத்திய நான்மறையால் இன்று நமக்கு இரவாதலின் இம்மதியின் நிலவே அன்றி அடிக்கடி ஆரிருள் தீர்க்க அடி உளதே. சுவாமி அருளி செய்வது இந்த சம்சார தசையாகிய இரவில், இது இருள் தருமா ஞாலம், ஸ்ரீவைகுண்டம் தெளிவு சிம்பு திருநாடு, இந்த சம்சார தசையாகிய இரவில் நமக்கு மேன்மேலும் மேன்மேலும் வளர்ந்து வருகிற அஞ்ஞானமாகிய இருள், மருள் இருள் தருமா ஞாலம் அஞ்ஞானம், அந்த அஞ்ஞான இருளை போக்குவதற்காக வேதமாகிய சந்திரனுடைய நிலவு போன்றிருக்கும் ஸ்மிருதி முதலிய பிரமாணங்களை தவிர நமக்கு வேறு சாதனம் ஒன்றுமில்லை. அந்த வேதமாகிய சந்திரனுடைய அந்த அந்த ஒளி போன்றிருப்பதே இந்த ஸ்மிருதியாகி முதலிய பிரமாணங்கள். ஆதலின் எல்லா தேவரிலை விட தேவாதி தேவனாக இருக்கும் எம்பெருமான் வேதமாகிய மூலத்தை கொண்டு சாஸ்திரங்களால் நம்மை நமக்கு நன்மை தீமைகளை விளக்கி வழிகாட்டுகிறான். வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தின் அதெய்வம் கேசவாத் பரம்னு அந்த வேதம்தான் சாஸ்திரம். அந்த வேதமாகிய சாஸ்திரங்களால் நன்மை தீமைகளை நமக்கு விளக்கி வழிகாட்டுகிறான் எம்பெருமான். அந்த சாஸ்திரங்களில் கூறிய முறை வழுவாது பகவத் கைங்கரியத்தை அனுஷ்டித்து நாம் நித்திய சூரிகளை போன்றவரானோம். சாஸ்திரிய நியமனப்படி இருக்கணும். சாஸ்திரம் அந்த ஞானம் நிலவு என்கிறார் சுவாமி. அதாவது பிரபன்னன் இங்கு வாழும் எஞ்சிய நாளிலே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பெருமாள் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறான், வேதம் முதலிய சாஸ்திரங்களை. அவனுக்கு பெருமாளுக்கு வேண்டுவர் வேண்டாதார் அந்த பட்சபாதமே கிடையாது, இம்பார்ஷியல். அப்படித்தானே எல்லார் தலையிலும் ஒரே சீராக திருவடியை வைத்து உய்வித்தான். ஸோ இந்த மங்கள பெயர் பெற்று சிவன் அந்த பாதம் பிரம்ம கடிக்கின பாதமோன்னு அந்த பிரம்மா திருவடிக்கு அபிஷேகம் பண்ணி அவன் உயிர்ந்தது. அந்த பெருகிய கங்கையை தன் சடையில் வாங்கி சிவன் என்று தூய்மை பெற்று மங்கள பெயர் பெற்ற சிவன் நமக்கு பரதத்துவம் பெருமாள் என்று இருவரும் நிரூபித்து கொடுத்துள்ளார்கள். அவன் சட்ட திட்டம் நமக்கு அதுதான் பிரமாணம், அது வேதம் முதலிய சாஸ்திரங்கள். அதை கொண்டு நாம் நிஷ்கர்ஷித்து கொள்ளலாம். இந்த பிரமாண அறிவு நமக்கு இப்போது நில ஒளி. அந்த அஞ்ஞான இருட்டு அதுக்கு அங்கே அதுலேருந்து வெளியில் வழி தெரியாமல் இருக்கும் அந்த அறியாமையாகிய இருட்டிலிருந்து நம்மை காத்து இந்த நில ஒளி குளிர்ந்த பிரகாசம் நமக்கு தந்து உதவுகிறது. அந்த நில ஒளி தான் சாஸ்திரம். சாஸ்திரத்தை வச்சுண்டு எதை தடுப்பது எதை ஏற்றுக்கொள்வதுன்னு அறியலாம். இது முக்கியம், இது கட்டாயம்.
இப்போது இருள், பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு ஸ்ரீவைகுண்டத்தில் பகல். ஸோ ராமாயண காலத்தில் மகரிஷிகள் வாழ்ந்தபோது அந்த பெருமாள் அவதரித்திருந்த போது அப்பெல்லாம் பகல். இந்த சாஸ்திரம் அந்த ஞானம் அது நிலவு என்கிறார். இந்த இயற்கையான மதி நிலவு நமக்கு கிடைத்திருக்கிறது வேதம். இந்த மதியின் நிலவே அன்றி அடிக்கடி இருள் தீர்க்க நமக்கு வழி கிடையாது. ஸோ அந்த அடி வழி, அந்த சாஸ்திரத்தின் வழி நடப்பது. அப்போ திருவிக்கிரமன் அடி வைத்தல் நினைவுக்கு வரும். ஏன்னா இம்பார்ஷியல், எல்லாருக்கும் இந்த சாஸ்திரம் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன், சாஸ்திரியப்படி சாஸ்திரப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு. இது செய்யத்தக்கது, இது நன்று, இது தீயது என்று நடத்திய நான்மறையால், என்று வழிகாட்டிய நான்கு வேதங்களால், அதுவும் நிலமளந்தான் பூமியை அளந்த திருவிக்கிரம பெருமாள், இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது என்று வழிகாட்டிய நான்கு வேதங்களால் நிறைந்த பக்தியுள்ள அன்புடை வானோர் நிலையில் நின்றனம், நிறைந்த பக்தியுள்ள நித்திய சூரிகள் போல கைங்கரியங்களில் நின்று செய்தோம். எப்படி? பை அட்ஹியரிங் டு சாஸ்திரார். அதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அதன்படி ஃபாலோ பண்ணால் நித்திய சூரிகள் செய்வது போல பகவத் கைங்கரியங்களில் பாகவத கைங்கரியங்களில் நின்று செய்தோம். இன்று நமக்கு இரவு, இன்று இந்த சம்சார திசையில் நாம் பிரகிருதி பற்றிய தொடர்பினால் அது இருள் போன்ற நிலை ஏற்படுவதால் அடிக்கடி அந்த இருள் வந்துண்டு வளர்ந்து வளர்ந்து இருக்கும். அந்த அஞ்ஞான இருளை போக்குவதற்கு இம்மதியின் நிலவே அன்றி அடி உள்ளதே. இந்த வேதம் என்ற நிலவை தவிர, அந்த ஒளியை தவிர, அந்த வேதம் ஸ்மிருதி இவை தவிர அடி உள்ளதே. வேற அடி இருக்கா? திருவிக்கிரமன் அடி இங்கே வேறு அடி, வேறு உபாயம் உள்ளதா அப்படின்னு தெரிவிக்கிறார். நிச்சயமாக இல்லை. வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம். அடியேன். அஸ்மத் குருப்பியோ நமகா.